ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாட்டி ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா. பிளாட்டி ஃபிஷ் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு, ஈஸியாக கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மாலி, ஸ்வாட் ஃபிஷ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோட குரூப்பாக இருக்க இதை லைக் பண்ணும். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, பிரைட் கலர் ஃபிஷ்ஷஸும் நிறைய இருக்குது. இதோட ஹைட் ப்ரீட் பார்த்திங்கன்னா ரெயின்போ பேட்டர்னில் வரும். இதோட லைஃப் டைம் வந்து 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் நல்லா கேர் பண்ணிங்கன்னா இருக்கும். இது வந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் வளர ஃபிஷ். இதோட டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீட் வரைக்கும் இருந்தால் இது ஃப்ரீயாக இருக்கும். டேங்க் மேட்ச் பார்த்திங்கன்னா அதோட சைஸ்லேயே இருக்கிற ஃபிஷ்ஷஸை இது கூட தாராளமாக விடலாம். இந்த பிளாட்டி ஃபிஷ் டேங்கை விட்டு ஜம்ப் பண்ணுற சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் டேங்கை க்ளோஸ்டு செட்டப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரெகுலராக வீக்லி 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு எந்த வித டிசீஸும் வராமல் ஹெல்த்தியாக இருக்கும். இதோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ்ஷில் நீங்கள் எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இதோட ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ப்ரீட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய டேங்காக பார்த்து ப்ரீடிங்க்கு செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன, இதோட குட்டியை அதுவே சாப்பிட சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணுமோ நம்ம கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள்.